இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் வெப் டெவலப்பர் பண்ற வேலையே இல்லை. என்னோட ஃபர்ஸ்ட் வெப்சைட் அந்த அளவுக்கு நான் ப்ரொஃபஷனலா இல்லைன்றதுனால இந்த வேலை தான் பாத்துட்டேன். பிசி அண்ட் மொபைல் வியூக்கு சேர்த்த மாதிரி ரெஸ்பான்சிவா கிரியேட் பண்றதுக்குள்ள மண்டை வெடிச்சிருச்சு. அட இதான ரொம்ப ஈஸியாச்சு, ஈஸியா பண்ணிடலாமே அப்படின்னு நினைச்சேன். ஆனா இங்கதான் ஒரு பெரிய டுவிஸ்ட். இந்த வெப்சைட்டோட ஃபுல் லேஅவுட்டை கிரியேட் பண்ணி அதை கரெக்டா பிக்ஸ் பண்றதுக்கு எனக்கு 15 days முதல்ல டைம் எடுத்துருச்சு. ஃபர்ஸ்ட் எவர் வெப்சைட்டை நான் ரிவ்யூ பண்ண போறேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஐ அம் சுசீந்தர், அ ஃப்ரீலான்ஸ் வெப் டெவலப்பர். கொஞ்ச நேரம் முடிய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல நான் ஒரு ரீல் போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணணும்னா மறக்காம போய் ஃபாலோ பண்ணுறதுங்க. என்ன ரீல்னா, என்னோட ஃபர்ஸ்ட் இன்கம் வெப் டெவலப் மூலமா நான் எப்படி ஏர்ன் பண்ணேன்றது தான் ஒரு ரீலா போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த ரீலை பார்த்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் அண்ட் டிஎம்ஸ்ல கங்க்ராட்ஸ் பண்ணியிருந்தாங்க. சில பேர் உங்க வெப்சைட் காமிங் ப்ரோ பார்க்கணும்னா சொன்னாங்க. நானும் காமிச்சு நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, நம்மளோட வெப்சைட்டை நம்மளே ஒரு ரிவ்யூ பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை நான் பண்ண போகிறோம். என்னோட ஃபர்ஸ்ட் எவர் வெப்சைட்டை நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை நான் எப்படி பண்ணேன், இந்த வெப்சைட்டை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸை கிராஸ் பண்ணி வந்தேன் அண்ட் எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு எல்லாத்தையும் வந்து கிளியராக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஆனால் அதுக்கும் முன்னாடி என்னோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சால் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்த வெப்சைட். இதோட ஃபுல் வியூ நீங்கள் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கேக்குது. ஆனால் தட்ஸ் நாட் அவு இட் வர்க். இந்த வெப்சைட்டோட ஃபுல் லேஅவுட்டை கிரியேட் பண்ணி அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 15 days முதல்ல டைம் எடுத்துருச்சு. ஏன் அவ்வளோ டைம் எடுத்துச்சுன்னு உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்ட்டி இங்கே வரணும்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட் பார்ட் இருக்குது தெரியுமா, இதை 300 pixels டு த ரைட் நம்ம மூவ் பண்ணணும். அப்படி மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரைட் ஹேண்ட் சைட் பார்ட்டோட விட்த் 100% தான் இருக்கும், அதனால ஓவர் ஃப்ளோ ஆகும். ஓவர் ஃப்ளோ இடம் கொடுத்து மறைச்சிடலாமே அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் பிரச்சனை இங்கே இல்லை, அதை நீங்கள் மொபைல் டிசைன் ரெஸ்பான்சிவாக மாற்றும் போது அது உங்களுக்கு லேஅவுட்டே டிசைட் பண்ணிடும். பிசி அண்ட் மொபைல் வியூக்கு சேர்த்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்றதுக்குள்ள மண்டை வெடிச்சிருச்சு. அதுக்கு தான் 15 days டைம் எடுத்துச்சு, அது வெறும் இந்த லேஅவுட்டை கிரியேட் பண்றதுக்கு மட்டும். அடுத்து சர்வீசஸ் பேஜ், இதுல வந்து அந்த அளவுக்கு எந்த வேலையும் இல்லை, டிஸ்பிளே கொடுத்து ஃபுல்லா முடிச்சிட்டேன். ஆனா இந்த இடத்துல என்ன பிரச்சனை எனக்கு வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த கிராஃபிக் டிசைனோட பேராகிராஃப் பாருங்க ரொம்ப பெருசா இருக்கும். மீதி இந்த சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட் கண்டென்ட் ரைட்டிங்க பேராகிராஃப் சின்னதா இருக்கும். அதனால என்ன ஆகும்னா அந்த ஐயர் மீன்ற பட்டன் வந்து மேலே போயிடும், இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் க்ளோஸ் ஆகிடும். இந்த மூணு பட்டனுமே ஒரே லைனில் அலைண்டாக இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணேன்னா மேலே பேடிங் மார்ஜினை ஆட் பண்ணி அதுக்கு லைட்டாக கொஞ்சம் கீழே கொண்டு வந்து இந்த அளவுக்கு மேட்ச் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் வெப் டெவலப்பர் பண்ணுற வேலையே இல்லை. என்னோட ஃபர்ஸ்ட் வெப்சைட்டு அந்த அளவுக்கு நான் ப்ரொஃபஷனலாக இல்லைன்றதுனால இந்த வேலை தான் பார்த்துட்டேன். அடுத்து ஒர்க் செக்ஷன், இந்த இடத்துல எனக்கு அந்த அளவுக்கு சொல்லி அளவுக்கு வேலை இல்லை. ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி அழகாக அலைன் பண்ணிட்டேன். ஒரு இதை கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அவ்வளோ. அடுத்து அபவுட் மீ, இந்த செக்ஷன்லேயே அந்த அளவுக்கு எந்த வேலையும் இல்லை. ஸோ அடுத்து டெஸ்டிமோனியல்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப மண்டிய பிச்சுக்கு வச்சுக்கிச்சுன்னா கிட்டத்தட்ட இதுதான் எனக்கு 1 month டைம் எடுத்துச்சு முடிக்கவே. 10 days வந்து நான் இதை ஃபுல்லாக கோட் பண்ணிட்டேன். நான் இங்கே என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டிசைன் நான் பண்ணல, இதுக்கு முன்னாடி இன்னொரு டிசைன் ஒன்று பண்ணியிருந்தேன். அது ஆக்சுவலாக எனக்கும் ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது, கிளைண்ட்டுக்கும் ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஆனால் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை மொபைல் வியூ அதாவது ரெஸ்பான்சிவாக மாற்றும் போது அதோட அலைன்மெண்ட் மட்டும் மாற்றாமல் ஓல் வெப்சைட்டோட அலைன்மெண்ட்டையும் அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. அதனால் அந்த டிசைனை மாற்றி ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணேன். ஸோ அதை ரெஸ்பான்சிவாக மாற்றோம்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 20 days கிட்ட ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 7 செட் ஆகல, எல்லாமே அலைன்மெண்ட்ஸ் மாறிடுச்சு. அதோட விட்த பர்சன்டேஜாக மாற்றி பார்த்தேன், ஜாவாஸ்கிரிப்ட்ல மாற்றி பார்த்தேன், எதுவுமே ஒர்க் ஆகல. கடைசியில் நீயும் தேவையில்ல, இந்த டிசைனும் தேவைன்னு சொல்லிட்டு அந்த டிசைனை தூக்கி போட்டு இந்த டிசைனுக்கு மாறினேன். இந்த டிசைன் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. அது என்ன பிரச்சனை கொடுத்துன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணால் ஸ்லைட் ஆகுதுல்ல. ஸோ இது வந்து நான் ஜாவாஸ்கிரிப்ட்ல தான் கோட் எழுதுனது. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு 800 pixels வரும், இந்த அடுத்த பார்ட் எப்படி மூவ் ஆகுனா இது வந்து 1600 pixels, அடுத்து 2400 pixels. உங்களுக்கு புரியுதா? இப்போ 800 800 போயிட்டே இருக்கும். நான் இப்போ
இந்த பட்டன் அமுக்கும் போது 800 பிக்சலாக மூவ் ஆகிட்டே இருக்கும் டுவர்ட்ஸ் லெஃப்ட்ல. அது ரெஸ்பான்சிவ் விண்டோவில் வைக்கும் போது இந்த பட்டனை கால் பண்ணும்போது கரெக்டான பிக்சல்ஸில் இது வந்து கால் ஆகலை, எல்லாமே மாற்றி மாற்றி ஒரு மாதிரி ஷஃபில் ஆன மாதிரி வந்துருச்சு. ஸோ அதை கரெக்டாகவும் பண்ண ட்ரை பண்ண ஒரு இடமும் செட் ஆகலை. அட போடா நீ இந்த டிசைனும் தேவையான சொல்லிட்டு தூக்கி போட்டு அப்புறம் தான் இந்த டிசைனை மேக் பண்ண இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக சூட் ஆகி உட்காந்து. அடுத்த செக்ஷன் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். இது வந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கல எனக்கு, அதே தான் ஒன்றும் இதில் அந்த அளவுக்கு வேலை இல்லை. அண்ட் கடைசியாக காண்டாக்ட் மீ பேஜ். இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை எதுவும் கொடுக்கல. இதில் வந்து என்ன ஆச்சுன்னா இந்த மெசேஜ் இமெயில் அனுப்புகிற இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா இமெயிலுக்கு வந்து நான் நம்மளோட கோட்லாம் எழுதி இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல எழுதி இதெல்லாம் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பெரிய வெப் டெவலப்பர்லாம் கிடையாது. ஸோ ஏபிஐ தான் யூஸ் பண்ண. ஏபிஐ யூஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. கடைசி என்ன ஆச்சுன்னா ஜாவாஸ்கிரிப்ட் கேஸ் சென்சிட்டிவ்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ்னு மாறினாலே அது ஒரு பிக் டிஃப்ரென்ஸாக இருக்கும் ரைட். அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரே ஒரு இடத்துல கேபிட்டல் லெட்டர் போட்டதுக்கு பதிலாக ஸ்மால் லெட்டர் போட்டேன். ஸோ அந்த ஒரு இதால ஒரு 4 நாள் வேஸ்ட் ஆகிடுது. அண்ட் இதை மொபைல் டிசைனில் பாருங்கள், மொபைல் டிசைனில் பார்க்கும்போது இதோட எட்ரே ஃபுல்லாக மாறியிருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ இதே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்த அடி ஸ்க்ரோல் பண்ணால் சர்வீசஸ் வரும், மை ஒர்க்ஸு, அபவுட் மீ, டெஸ்டிமோனியல்ஸ். இங்கே பாருங்கள் டெஸ்டிமோனியல்ஸ் இப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகலாம். அதுக்கடுத்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், கெட் இன் டச், காண்டாக்ட் பேம், அடுத்து காண்டாக்ட் பேஜ், எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இதான் கைஸ் நான் மேக் பண்ண என்னோட ஃபஸ்ட் வெப்சைட். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இதை மேக் பண்ணுறது எனக்கு 2 மந்த்ஸ் டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த வெப்சைட் மேக் பண்ணுறதுலாம் அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கவே கூடாது. ஆக்சுவலாக ஒரு 15 டேஸாக முடிக்க வேண்டிய வெப்சைட். பட் இதோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ரொம்ப கொஞ்சம் லெத்தாஜிக்காக லேசியாக இருந்துட்டேன். ஒரு ஒரு டைமும் ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை சால்வ் பண்ணாமல் அட என்னடா இது நாளைக்கு பார்த்தோம்னு சொல்லிட்டு தூக்கி வச்சிட்டேன். அதனால தான் 2 மந்த்ஸ் டைம் ஆயிடுச்சு எனக்கு. ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணாமல் அதை தூக்கி வச்சுட்டு சரி நாளைக்கு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லெத்தாஜிக்காக லேசியாக இருந்துட்டேன். பட் இனிமேல் நான் அதை பண்ணவே கூடாதுன்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன். இப்போ என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூ சொல்கிறேன். இந்த வெப்சைட்டை இன்னும் நான் பெட்டராக பண்ணியிருக்கலாம் தான் என்னோட பர்சனல் தாட்டாக இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, என்னோட ஃபஸ்ட் வெப்சைட்ன்றதுல சில மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த அளவுக்கு நான் இது பெரிய மிஸ்டேக்லாம் பண்ணலை. ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடியே இந்த வெப்சைட் நான் முடிச்சிருந்தேன் அப்போருந்து சுசிக்கு இது 10 out of 10 வெப்சைட் மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா இது வந்து ஒரு 8 out of 10 கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஃபியூச்சரில் இருக்க சுசிக்கு எப்படி இருக்குன்னா ஒரு 5 out of 10 கொடுக்குற மாதிரி. ஏன்னா ஒரு ஒரு டைம் எவால்வ் ஆகும்ல, அப்போ ஓ இதெல்லாம் பண்ணிருக்கலாமா அதெல்லாம் பண்ணியிருக்கோமான்னு தோணும். ஸோ வெப் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய கற்றுக்கிட்டே இருக்கோம், நிறைய விஷயம் வந்துகிட்டே இருக்கும் புதுசு புதுசாக. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ இதை இந்த மாதிரி பண்ணிருக்கலாமா, இதை இதே மாதிரி மாற்றிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தோணிக்கிட்டே இருக்கும். அண்ட் இப்போதைக்கு என்னோட மார்க் என்னன்னா 8 out of 10, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அடுத்த வீடியோவில் எதை பற்றி பேசணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களையும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.